இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் அமைச்சர் உத்தரவின் பேரில் என கூறி திமுகவினருக்கு மட்டும் கார் பார்க்கிங் பாஸ் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இசக்கிராஜா வழங்க கேட்கலாம். இசக்கிராஜா, விவிஐபி கார் பார்க்கிங் பாஸ் திமுக அலுவலகத்தில் வைத்து விநியோகிக்கப்படுவதாக கூறப்படுகிறது, அது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குக. நிச்சயமாக அபிராமி, அதாவது திருச்செந்தூர் வந்து மிகவும் பிரபலமான கந்தசஷ்டி திருவிழாவானது கடந்த 2ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் வந்து இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் திருச்செந்தூருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு அறநிலைத்துறை சார்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் அதாவது வாகனத்திற்காக பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய நிகழ்வாகும். எவ்வளவு வாகனங்கள் உள்ள போகலாம், எங்கெந்தான் வாகனம் வந்திருக்குங்கிறது அவங்களை பத்தின விவரங்கள் தெரிந்து கொள்வதற்காக அவங்களுடைய விவரங்கள் வாங்கி கொண்டு இந்த கார் பாஸ் என்பது வழங்கப்படுவது வழக்கமான நிகழ்வாக உள்ளது. ஆனால் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் பாஸ் வழங்கல. இது 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 இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, பொதுமக்களுக்கு மட்டுமல்லாமல் விஐபிகள், அதாவது விஐபிகள் வருவர்கள் வந்து கார்ல வந்து போறதுக்கு தங்களோட குடும்பத்தோட போறதுக்கு அந்த பாஸ் வழங்கப்பட்டு வருது. இந்த நிலைமையில இந்த ஆண்டு கார் பாஸ் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வழங்கப்படல, மிகவும் குறிப்பிட்ட அளவு மட்டுமே வழங்கப்பட்டது. மீதி பாஸ் வந்து தூத்துக்குடியோட அமைச்சர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுடைய உறவினரும் தூத்துக்குடி திமுக மாநில வர்த்தகணி செயலாளருமான உமரி சங்கருங்கிற அவர் வந்து அந்த பொறுப்பை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மூலமாக திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் அலுவலகத்தில் வந்து இந்த பாஸ் கொடுக்கப்படுது. அதாவது மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சி அலுவலகத்திலிருந்து குறிப்பாக திமுக பிரமுகர்களுக்கு மட்டுமே அதிகபட்ச அளவில் வந்து அதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த பாஸ் வந்து வழங்கப்பட்டு வருவது பொதுமக்களிடையும் விஐபிகளிடையும் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இதுல இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், பொதுவாக மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் செய்தி சேகரிக்க செல்வதற்கு பத்திரிகையாளர்களுக்கு வந்து பாஸ் வழங்கப்படும், கார் பாஸ் வழங்கப்படும். இந்த ஆண்டு அந்த பத்திரிகையாளர்களுக்கே வந்து பாஸ் வந்து மறுக்கப்பட்டது. பத்திரிகையாளருக்கு பாஸ் கிடையாது சொல்லி பிஆர்ஓ அலுவலகம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அது மீண்டும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கேட்ட பின்பு மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று தங்களுடைய நிறுவனம் சார்ட்டையும் பேரை குறிப்பிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி கார் பாஸ் வேணும்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஏறத்தாழ நேற்று மட்டுமே இந்த வாக்குவாதம் எல்லா பத்திரிகை அலுவலகத்தில் உள்ள பத்திரிகையாளர்களும் இவருடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து போராடி தங்களுக்கு தேவையான ஒரு பாசை வந்து பெற்றுச் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஒரு காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்து சென்று வாகனத்தில் அழைத்து சென்று செய்தி சேகரிக்க சொன்னாங்க. அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு பாஸ் கொடுத்தாங்க. இப்போ விஐபிகளுக்கும் பாஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே வழங்கப்பட்டு வந்தது. இப்படி எல்லாமே முடக்கப்பட்டு திமுகவுடைய அதிகாரம் மிக்கவர்களுடைய கையில். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.